புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, வெல்லத்தை கட் பண்ணி தண்ணியில் போட்டு கரைய வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெல்லம் கரைச்சதையும் இதில் ஊற்றுவேன். இப்போ இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியும் இதில் ஊற்றுவேன். வெல்லம் கரையில் கொஞ்சம் ஒரு வேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பானகம் ரெடி ஆயிடுச்சு.